இப்போ நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச்ல நம்ம இந்தியா வந்து தோத்துருவாங்க. இருந்தாலுமே இந்த மேட்ச்ல நம்ம அக்ஷர் பட்டேலோட அதிரடியை வந்து யாருமே மறக்க மாட்டாங்க, செம்மையா அடிச்சாரு. அது மட்டும் இல்லங்க, பாண்டியாவும் உள்ள இருந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு. அதாவது அவர் வந்து நேரா வராம சப்ஸ்டிட்யூட்ல இருக்க பிளேயர்ட்ட சொல்லி அனுப்புவாரு. அந்த வகையில இன்னைக்கு ரெண்டு பேர்ட்ட சொல்லி அனுப்பினாரு. ஃபர்ஸ்ட் வந்து வாஷிங்டன் சுந்தர்ட்ட வந்து சொல்லி அனுப்பினாரு, அது வந்து கரெக்டா செட் ஆனிச்சு. இவன் மாவி அண்ட் அக்ஷர் பட்டேல் ரெண்டு பேரும் சைக்கிள் இருக்கும் போது தான் வந்து சொல்லி அனுப்பினாரு. அதுக்கேத்த மாதிரி தான் நல்லா பிளே பண்ணாங்க. நம்ம சிவம் மாவியும் நல்லா பிளே பண்ணாரு. என்ன சொன்னாலும் தெரியலங்க, அவர் சொன்ன அடுத்த ஓவர்லயே வந்து பாத்தீங்கன்னா 17 ரன் அடிப்பாங்க நம்ம இந்தியன் டீம். அதுக்கடுத்து ஹர்ஷல் பட்டேல் உள்ள வருவாருங்க, அவர்கிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அனுப்புவார் நம்ம ஹர்திக் பாண்டியா. ஆனா ஹர்ஷல் பட்டேல்ட்ட சொல்லி அனுப்புனது வந்து ஒர்க் ஆகல தாங்க சொல்லணும். அந்த ஓவர்ல வந்து அதிகமா ரன்ஸ் வரல. அதனால நம்ம இந்தியன் டீம் பிளேயர்ஸ் மேலேயும் ரொம்ப பிரஷர் அதிகமாயிருச்சு. அதனாலதான் அவங்களோட விக்கெட்ஸும் போனுச்சு. நம்மதுல நம்பிக்கை இல்ல ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா போக போக ஒவ்வொரு பிளேயரா சொல்லி அனுப்பி நம்ம இந்தியன் டீம் எப்படியா ஜெயிக்கணும்னு சொல்லி பாடுபட்டாரு. இந்த மேட்ச்ல நம்ம இந்தியன் டீம் தோத்திருந்தாலுமே கடைசி வரைக்கும் போராடினாங்க அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய கெத்து தாங்க. அதுலயும் நம்ம இந்தியன் டீம்ல பவுலிங் ஆல்ரவுண்டரான அக்ஷர் பட்டேல் அண்ட் பவுலர் சிவமாவி இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட 90 ரன் அடிச்சிருந்தாங்க. ஒருவேளை சூரியகுமார் யாதவ் தவிர மற்ற ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து இந்தியா வின் பண்ணிருக்கும்.